சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கயிலை மலையானே போற்றி போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, சந்தான மரபு போற்றி, சமயக்குறவர் திருவடிகள் போற்றி, குரு நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி, திருமடங்களின் குருமரபு போற்றி, கைலாய பரம்பரை போற்றி, சித்தர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி, மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணி உடனமர் முக்கண்ணப்பர், ஈரோடு தொண்டர் சீர்பரகுவார் சம்பந்த சரணாலயர் திருவடிகளை மனம் ஒளி மெய்களால் வணங்கி இன்றைய பணியை செய்யலாம். வணங்குதற்குரியவர்களே, எல்லாமல்ல இறைவன் திருவருளும் குருவருளும் துணை நின்றதால் இன்றைய பணியை நாம் செய்வதற்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. நமக்கு திருப்பள்ளி எழுச்சியிலே 7வது மந்திரம் நாம் இன்றைய தினம் பார்க்க வேண்டும். அதுவளச்சுவையென அமுதன அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டுகொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழிதிரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எதியமை பணிகொழும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய தெளிவுரையாக கா சுப்பிரமணியனார் என்ன சொல்லுகிறார் என்றால், சிவன் கனியின் சுவை போ சிவம் பரம்பொருள் இறைவன் அல்லது பிரம்மம் கனியின் சுவை போன்றது, அமுதம் போன்றது என்றும், அறிய முடியாதது என்றும், அறிவதற்கு எளியது என்றும், அதாவது ஒருமையான கருத்து இல்லாமல் சிவனை பற்றிய எந்த ஒரு தெளிவும் தேவர்களுக்கு இல்லை என்று அர்த்தம். கனியின் சுவை மாதிரி இருக்கும், அமுதம் மாதிரி இருக்கும், அறிய முடியாது, அறிய முடியும் என்று தேவர்கள் ஒரு குழப்பமான சிந்தனையில் இறைவனை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் வீடு வேறு தருகின்ற சிவனின் வடிவம் இது, உருக்கொண்டு வந்து அவனே என்று நாங்கள் சொல்லும்படி வந்தது சிவபெருமான் தான். வீடு வேறு தருவதற்காக வந்தார், உருவம் எடுத்து வந்தார், வந்தது சிவன்தான் என்று நாங்கள் சொல்லும்படி எங்களை அடிமை கொள்ள இந்த உலகத்திற்கு நீங்கள் உருவம் கொண்டு வந்தீர்கள். வந்தாய் இறைவா, தேன் மிகுந்த சோலை உடைய திரு உத்தரகோசமங்கையில் உறைபவனே, திருப்பெருந்துறை தலைவனே, எங்களை பணிகொள்ளும் முறை எது, அதனை நாங்கள் கேட்டு அதன் வழி நடப்போம், தலைவனே பள்ளி எழுந்தருளுக என்று மந்திரத்தினுடைய பொருள் அமைந்திருக்கிறது. தேவர்களுடைய அறியாமை அடியார்கள் இறைவனை பற்றி தெரிந்து கொண்டது, அடியார்கள் இறைவனிடத்தில் என்ன பணி என்று கேட்பது என்ற ஒரு மூன்று அடுக்கு நிலையில் இந்த மந்திர பொருள் அமைந்திருக்கிறது. வணங்குதற்குரியவர்களே, இந்த மந்திரங்களிலெல்லாம் குரு இருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ் வாத்தியாருக்கு வேறு வேலையே இல்லை, எல்லா மந்திரத்திலும் குரு குரு என்று சொல்லுவார் என்று நீங்கள் நினைக்கலாம். திருவாசகத்தின் ஒவ்வொரு எழுத்திலும் குருவை பார்த்தால் மட்டும்தான் திருவாசகத்தை அனுபவிக்க முடியும். நம்முடைய மெய்கண்டார் அருளியிருக்கின்ற சிவஞான போதத்தினுடைய 8வது நூற்பாவை திருவாசகத்திலே பொருத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறங்களல் செல்லுமே என்பதுதான் திருவாசகம் என்று நம்முடைய ஞானிகள் சொல்லுகிறார்கள். இப்போது ஏன் இந்த கருத்தை நான் முன்வைத்தேன் என்றால், எழுந்தருளும் இந்த மந்திரத்திலே இருக்கின்ற எழுந்தருளும் என்ற தொடருக்கு ஆச்சாரியமூர்த்தியாக எழுந்தருளும் என்று திருவாவடுதுறை ஆதின உரை பொருள் சொல்லுகிறது. வணங்குதற்குரியவர்களே, எழுந்தருளும் என்றால் குருவாக எழுந்தருளும் என்று பொருள். இங்கே அண்ணாமலை உத்தரகோசை மங்கை வருகிறது. அன்பர்களே, நம்முடைய திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவையிலே திருவண்ணாமலை வந்தது, திருப்பெருந்துறை வருகிறது இந்த 20வது பதிகத்தில், அதாவது திருப்பள்ளி எழுச்சியிலே, அதில் உத்தரகோசை மங்கை வருகிறது. இந்த மூன்று தலங்களை நாம் இணைத்து ஒரு சிந்தனைக்கு வர வேண்டும். திரு எல்லா தலங்களும் குருவை அடிப்படையாக கொண்டதுதான். திருப்பெருந்துறை இறைவன் மாணிக்கவாசகருக்கு குருவாக வந்த இடம், அது இந்த 20வது பதிகத்தில் அந்த தலம் முதன்மை பெறுகிறது.
இந்த மந்திரத்திலே ஏழாவது மந்திரத்தில் நம்முடைய மாணிக்க வாசகர் உத்தரகோச மங்கையை சொல்லுகிறார். உத்தரகோச மங்கைக்கு என்ன சிறப்பு? அதை தெரிந்தால்தானே இந்த திருப்பாடலிலே உத்தரகோச மங்கையை மாணிக்க வாசகர் சொல்லுவதன் காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ உத்தரகோச மங்கையினுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கலாம். உத்தரகோச மங்கையினுடைய சிறப்பு என்ன என்று யாரிடத்தில் கேட்பது? ஏன் நம்ம மாணிக்க வாசகரிடத்திலேயே கேட்போம். அவரே சொல்லுகிறார் கீர்த்தி திருவகவலில் 48-49 வரியில், உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். இப்போ வித்தக வேடம் என்றால் என்ன பொருள்? அதற்கான விடையை யாரிடத்தில் கேட்பது? தருமயாதீனம் புலவர் மகாவித்வான் அருணை வடிவேலனார் சொல்லுகிறார், வித்தக வேடம் ஞானாசிரிய கோலம். வணங்குதற்குரியவர்களே, இந்த பகுதியை நாம் படிக்கும்போது புல்லரிக்கணும். திருப்பெருந்துறை ஆச்சாரியருக்குரிய இடம், அதில் இன்னொரு ஆச்சாரியருக்குரிய தலத்தை கொண்டு வந்து நம்முடைய மாணிக்க வாசகர் இணைப்பது ஒரு உருக்கமான பகுதி. வித்தக வேடம் ஞானாசிரிய கோலம் என்று பொருள் சொல்லுகிறார் அருணை வடிவேலனார். அதனால்தான் மதுவளர் பொழிதிரு உத்தரகோசமங்கை. மது என்பது எதை குறிக்கிறது? சைவ சமயத்திலே பேரின்பத்திற்கான குறியீடு. பண்டிதமணி கதிரேசனார் நீத்தல் விண்ணப்பத்திலே அதை தெளிவாக எழுதுகிறார். பொழில் என்பது சைவ சமயத்திலே அருளுக்கான குறியீடு. அதனால்தான் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசமங்கை என்று அருளப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். உத்தரகோச மங்கையிலிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் என்ற இடத்திலே உரை வகுத்த அருணை வடிவேலனார், திருப்பெருந்துறையில் ஆண்டது போல் நம்மை அடிமை கொள்வானா இல்லையா என்று நீத்தல் விண்ணப்பத்தை பாடிக்கொண்டிருந்த போது இறைவன் ஆட்கொண்ட அனுபவம் என்று உரை தருகிறார் அருணையார். அடுத்த பகுதிக்கு நாம் செல்லலாம். அதுவளச்சுவையென அமுதென அரிதற்கு அரிது என அரிதற்கு எளிது என அமரரும் அறியார். இந்த அது என்பது என்ன அடிப்படையில் வருகிறது? அது பழச்சுவையென, அது பழச்சுவையென என்று படித்தால் பொருள் புரியாது. அது பழச்சுவையென தருமயாதின உரை சொல்லுகிறது, முதற்பொருளை இறைவனை அது என்று சொல்லுவது வடமொழி மரபு, அவன் என்று சொல்லுவது தமிழ் மரபு. சிவன் அவன் தமிழ் மரபு, தத் துவம் அசி தத் என்ற வடமொழி சொல்லுக்கு அது என்று பொருள். அது நீயாக இருக்கிறாய். தம்பதம் தொம்பதம் என்று நம்முடைய திருமூல நாயனாரும் இது பற்றி பேசுவதை நாம் படித்திருப்போம். தண்டபாணி தேசிகர் அது என்பதற்கு சிவானந்தம் என்று பொருள் சொன்னார். இரண்டும் ஒரே பொருள்தான். அது என்பது பரம்பொருளை குறிக்கும், அது என்பது சிவானந்தத்தை குறிக்கும். இரண்டுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் எதுவும் இல்லை. அந்த சிவானந்தத்தை அது என்று ஏன் சொன்னார்? அது சிவானந்தம் நெஞ்சத்தால் மனதால் அனுபவிக்கப்படுவதால் நெஞ்சறிந்த சுட்டு. தமிழ் இலக்கணத்தில் இதற்கு பேர் நெஞ்சரி சுட்டு, பண்டரி சுட்டு என்று சொல்வது போல நெஞ்சம் அறிந்த ஒரு சுட்டு சொல்லாக இது அமைந்திருக்கிறது. மாம்பழத்தை, பல வகையான மாம்பழத்தை சுவைத்து அறிந்தவன் இது இந்த வகை மாம்பழம் அது அந்த வகை மாம்பழம் என்று கண்டறிவான். ஆனால் மாம்பழமே சாப்பிட்டிருக்காத ஒருவன் எப்படி அந்த மாம்பழத்தினுடைய சுவை அடிப்படையிலே பிரிக்க முடியும்? தேவர்கள் நல்வினை பயனால் சொர்க்கபோக நுகர்ச்சிகளை மட்டுமே அனுபவித்து சிவானந்தத்தை அனுபவிக்காதவர்கள். அதனால்தான் தேவர்களுடைய கூற்றாக அது பழச்சுவையென அமுது என அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார். அறியார் பழமா தெரியாது, அமுதமா தெரியாது, அறியலாமா தெரியாது, எளியதா தெரியாது என்று தெரியாது தெரியாது என்று சொல்லுகின்ற நிலையில் தேவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே புவனியில் போய் பிறவாமல் என்ற மந்திரத்தில் அவர்களை பற்றி மாணிக்க வாசகர் அருளுவதையும் நாம் பார்க்கிறோம்.
போற்றுதற்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம் கொஞ்சம் சைவ சித்தாந்தத்திற்குள் சென்று வருவது மிக நல்லதாக இருக்கும். நமக்கு எல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயர் அவர்கள் உண்மை விளக்கம் நடத்தினார்கள். அப்போது உண்மை விளக்கத்திலே முத்தி நிலையை பற்றி விளக்குகின்ற போது, உண்மை விளக்கம் 48வது மந்திரத்திலே முந்துபழம் என்ற பகுதியை விளக்கியிருக்கிறார்கள். அந்த முந்துபழம் என்பது முத்தியை விளக்குகின்ற இடம். அந்த முத்தியை விளக்குகின்ற இடம் என்று சொன்னாலும், சிவானந்தம் என்று சொன்னாலும் எல்லாம் ஒன்றுதான். எனவே இந்த இடத்தில் நாம் அந்த உண்மை விளக்கம் 48 பொருத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். இன்னொரு இடமும் இருக்கிறது. சிவஞான போதத்திலே, நம்முடைய மெய்கண்டாரின் சிவஞான போதத்திலே 2வது நூற்பாவிலே 1வது அதிகரணத்திலே 3வது வெண்பாவிலே 2, 1, 3 அத்வித கலப்பு பேசப்படுகிறது. அந்த அத்வித கலப்பு பேசப்படுகின்ற இடத்திலே பழம் அதுவும் என்று வருகின்ற இடத்தை நாம் பார்க்க வேண்டும். அதுபழச் சுவையன என்று வந்ததினாலே நாம் இங்கே சென்று வந்தால் நமக்கு சித்தாந்த மேற்கோள்களையும் பொருத்துகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால் இது பயன்படும். இதை நாம் இந்த இடத்திலே பயன்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். அது என்பது தேவர்களுக்கு சிவானந்தம் மிக தொலைவிலே இருந்தது. சொர்க்க இன்பம் அருகில் இருந்தது, சிவானந்தம் தொலைவிலே இருந்தது. அதனால் அது என்று அவர்கள் சேய்மையிலே சொல்லுகிறார். எப்படி நம்முடைய ஞான சம்பந்தர் பெம்மான் இவனன்றே என்று அண்மையில் சொன்னது போல இவர்களால் சொல்ல முடியவில்லை என்ற ஒரு சேய்மை அண்மை இலக்கணம் இருப்பதையும் நாம் இங்கே மறந்துவிடக்கூடாது. இது அவன் திருவுரு இவனவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்களுந்தருளும் என்ற அடுத்த பகுதிக்கு நாம் போக போகிறோம். இது அவன் திருவுரு இவனவன், எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்களுந்தருளும். இந்த இங்கு எழுந்தருளும் என்ற இடத்திலே நம்முடைய தேசிகர் அவர்கள் இங்கு குருவாக எழுந்தருளும் என்று ஒரு அவாய் நிலை சொல்லை, மூலத்திலே இல்லாத ஒரு சொல்லை நாம் சேர்த்து கொண்டால் அதற்கு தமிழ் இலக்கணத்தில் அவாய் நிலை சொல் என்று பெயர். அருணையார் உரையிலே இந்த அவாய் நிலை சொற்கள் நிறையா சொல்லப்படும். இங்கு எழுந்தருளும், இங்கு குருவாக எழுந்தருளும் என்று அவாய் நிலை சொல்லை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தேசிகர் கூறுகிறார். மேலும் அவர் கூறுகிறார், திருப்பெருந்துறையில் குருவாக எழுந்தருளி வந்தது குருவின் திருமேனி என்று உணரச் செய்தீர்கள். இதை இந்த அளவில் அவர் நிறுத்தவில்லை. எங்களுக்கு தீக்கை தந்து ஆட்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் நாம் இந்த திருப்பள்ளி எழுச்சியை படிக்கும்போது குரு என்பது குறிப்பாக வந்தது. ஆனால் தண்டபாணி தேசிகர் உரையில் தீக்கை தந்து ஆட்கொண்டது, வந்தது குருவினுடைய மேனி என்று எங்களுக்கு காட்டினீர்கள் என்று மிக மிக வெளிப்படையான, நம்மையெல்லாம் உணர்வுபூர்வ நிலைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு இடத்திற்கு தேசிகர் அழைத்து செல்லுகிறார். போற்றுதற்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருவருட்பயனில் அருளுறு நிலை என்றாலும் குரு மேனி தாங்கி இறைவன் வருதல் என்றாலும் ஒரே பொருள்தான். திருவருட்பயனில் 41-50 இறைவன் குருவாக வருவதை சொல்லுகின்ற இடம். அங்கே சில பிரமாணங்களை நாம் பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். பிரமாணங்களை சொல்லுகிறேன். காணும் குறியாகி 41 குருவை சொல்லுகிறது. அருள் புரிய வந்த 43 குருவை சொல்லுகிறது. போதமாம் மெய்யிரண்டும் 44வது மந்திரம், போதம் குரு தருகின்ற ஞானம், மெய் குருவினுடைய திருமேனி. 45 பற்றி பிடித்தற்காம் போர்வை, உயிர்களை பிடிப்பதற்காக இறைவன் குரு என்ற ஒரு போர்வையை வடிவத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறது. 47 இவன் என்றால் குரு. 48 சகலர்க்கு வந்து அருளும், யாரு? இறைவன் குருவாக வந்து அருளும். 49 பேரறிவான் வாராதவின், யாராக வாராதவின்?
குருவாக வாராத பின். 50 இவன் என்பது குருவை குறிக்கும். இவ்வாறு 2, 4, 6, 7 பிரமாணங்களை நாம் இங்கே பொருத்தி கொண்டால் உணர்ந்து அனுபவிக்கலாம். அடுத்து இந்த மந்திரத்திலே இது என்ற வார்த்தை இருக்கிறது. இது என்பது குருந்த மரத்தடியில் வந்த குருவினுடைய உருவத்தை குறிக்கின்றது. அண்மை சுட்டு எப்படி நம்ம ஞானசம்பந்தர் இவனன்றே என்று சொன்னாரோ அதுபோல இது. இது அவன், அவன் என்பது கைலையில் இருக்கின்ற சிவபெருமான். திருவுரு என்பது குருவினுடைய திருமேனி. திருவுரு என்றாலும் அருளுரு என்றாலும் ஒரே பொருள்தான். இது அவன் திருவுரு என்று நம்ம மாணிக்க வாசகர் சொல்றார். அருளுரு என்று நம்ம உமாபதி சிவன் சொல்றார். ரெண்டுமே குருவை குறிக்கின்ற கலை சொற்கள். சரிதாங்களா? இவ்வளவையும் ஒன்று சேர்த்து சொன்னார் நம்முடைய திருமூலர், குருவே சிவமென கூறின நந்தி என்று அருளினார். எதியமை பணிகொளும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இங்கே ஒரு பெரிய நம்மையெல்லாம் உணர்வு கடலில் தள்ளுகின்ற ஒரு உணர்வு பூர்வமான செய்தியை திருவாவுடுதிரை ஆதின உரை சொல்லுகிறது. இறைவா, அப்பர் சுவாமிகளை நீங்கள் ஆட்கொண்டீர்கள், ஆண்டான் அடிமை முறை அங்கே நிகழ்ந்தது. அவரே சொல், அவருடைய தமக்கையாரே பற்றறுப்பார் தமைத்தினது பணி செய்வீர். இறைவன் பற்றறுக்க கூடியவராக இருக்கிறார், அந்த இறைவனுக்கு நீங்கள் பணி செய்யுங்கள் என்றுதான் திலகவதியாரே சொல்லுகிறார்கள். மேலும் திருநாவுக்கரசர் சொல்லும்போது தனது நங்கடம்பனை பெற்றனள் பங்கினன் என்ற மந்திரத்திலே தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் சுவாமிகள் உளவார நெறியிலே நின்று அந்த செய்தியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு மாணிக்க வாசகர் ஆட்கொள்ளப்பட்ட முறை ஆண்டான் அடிமை முறை அல்ல. இங்கு குருவும் சீடனும் என்ற முறையில் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார் மாணிக்க வாசகர். இந்த இடத்திலே உரையாசிரியர்கள் ஒரு நயம் படுத்துகிறார்கள். தண்டவாணி தேசிகர் ஒரு நயம் சொல்லுகிறார். என்னன்னா, ஆண்டான் அடிமையா நீங்க என்ன அடிமை கொண்டிருந்தீங்கன்னா எனக்கு என்ன வேலைன்னு தெரியும், நான் அப்பர் சுவாமிகள் மாதிரி உளவாரம் செஞ்சுட்டு போயிடுவேன். நீங்க குருவா வந்து என்னைய சீடனா ஆட்கொண்டிருக்கீங்களே, என்னுடைய வேலை என்ன என்று கேட்பது போலும் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும் என்றால், ஏற்கனவே ஏகனாகி இறைவனி நிற்க நாம் பார்த்திருக்கிறோம். அதுக்கும் இதற்கும் அதை பொதுநிலை, இது சிறப்பு நிலை என்று பார்ப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் இன்று நாம் பார்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த இடத்திலே இன்னொரு செய்தியையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது, அப்பர் சுவாமிகளை நீங்கள் ஆண்டான் அடிமை முறையிலே ஆட்கொண்டீர்கள், என்னை குருவாக வந்து ஆட்கொண்டீர்கள். ஞான நிலையிலே எந்த நிலையில் ஆட்கொண்டாலும் இறைவனுக்கு வேலை செய்ய வேண்டியதில் எந்த விதமான தடையும் இல்லை. அதற்கு ஒரு பிரமாணம் நமக்கு இருக்கிறது. 111, 3, சிவஞான சித்தியார். 12 மன்னிக்கவும், 112, 3, 326 மந்திரம். இருப்பதே 328 தான், என ரெண்டு மந்திரம் தான் இருக்குது. அங்கே ஒரு செய்தியை நம்முடைய அருள்நந்தி சிவம் சொன்னார். ஞானி நாளினுக்கும் உரியன். ஞானம் வந்தாலும் அந்த ஞானத்தை பெற்ற ஞானி சரியை கிரிய யோகம் நாளிலும் உரிமை உடையவர் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் இங்கு மறந்துவிடக்கூடாது. மேலும் இதை தொடர்ந்து திருவாவுடுதிரை ஆதின உரை சொல்லுகிறது. ஆற்றின் வழி மிதவை போல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வேலையை செய்கிறதுக்கு, அந்த வேலையை செய்து கொண்டு உங்களுடைய குறிப்பின்படி நாங்கள் நடப்போம் என்ற கருத்து இங்கு மாணிக்க வாசகரால் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த நேரத்திலே அருணையார் சொல்லுகின்ற ஒரு கருத்தையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எதியமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்ற வரியை எடுத்து வைத்து கொண்டு அருணை வடிவேலனார் அருள்வழி நிட்டலையே பொருளாக வைத்து இந்த மந்திரம் அருளப்பட்டிருக்கிறது.
எதியமை பணிகொள்ளும் பணிகொள்ளுதல், அருள்வழி நிற்றல், இறைவன் சொல்வதை செய்தல், இறைவனுக்கு பிடித்ததை செய்தல் என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய மையக்கருத்து என்று சொல்லுகிறார். இவ்வாறு இரண்டு உரை ஞானிகள் சொன்ன பிறகு அதுதான் நமக்கு தலைப்பு, வேறு முடிவு கிடையாது. இப்போது ஒரே ஒரு பெரிய புராண பகுதியை நாம் பார்த்துவிட்டு நம்முடைய பணியை நாம் நிறைவு செய்து விடலாம். எதியமை பணிகளும் ஆறது கேட்போம் என்பர் எங்களுக்கு என்ன வேலை நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செய்தி. இதை நாம் ஒரு உண்மை வரலாறாக புரியலாம். நம்முடைய தெய்வ சேக்கிழாருடைய உதவி கேட்போம். அவர் நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார். தடுத்தாட்கொண்ட புராணத்திலே தடுத்தாட்கொள்ள வந்தது நான் தான் என்று இறைவன் திருவெண்ணை நல்லூரில் சுந்தரருக்கு உணர்த்தி விடுகிறார். தடுத்தாட்கொண்ட புராணம் மந்திரம் 212. உணர்த்தல் உற்றார், வந்தது இறைவன் அவருக்கு தெரிந்தது, தெரிஞ்சிற்று. இறைவன் சுந்தரர்கிட்ட பேசுகிறாரு. 213 மந்திரம், முன்பு நமக்கு தொண்டன், வணங்குதற்குரியவர்களே எதியமை பணிகொளும், முன்பு நமக்கு தொண்டன், மறந்துடாதீங்க, அந்த இடத்துக்காக இதை எடுத்திருக்கிறோம். 214 மந்திரம், மற்று நீர் எனது மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது. சுந்தரர் ஒரு விஷயத்தை, முக்கியமான செய்தியை சொல்லிட்டார். இவ்வாறு வந்து இந்த தடுத்தாட்கொள்ளும் வேலையை செய்தது நடராஜரா அப்படின்னு கேட்குறார். நடராஜர் தான் இப்படி வந்ததான்னு கேட்குறார். நடராஜருக்கும் குருவுக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம்? மிக நெருக்கமான சம்பந்தம் இருக்குது. இதை நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். நடராஜர் வேறு, குரு வேறு கிடையாது. அது நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய, உள்வாங்கி கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. குருமணிக்கு அடுத்து நடராஜரை வைக்கிறார். திருவாசகம் 30 குரு, 31 நடராஜர். இறைவன் வந்து ஆட்கொண்ட போது என்னை தடுத்தாண்டது நடராஜரான்னு கேட்குறாரு. சைவத்திலே நடராஜரும் குருவும் ஒன்றுதான். கூடல் இலங்கு குருமணி தென்தில்லை மன்றுள் ஆடி. 30 திருக்கழுக்குன்ற பதிகம் சத்குரு தரிசனம், 31 நடராஜர். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, களல் வெல்க என்று உடனடியாக மாணிக்க வாசகர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய முக்கண்ணப்பர் ஆலயத்தில், மடத்தூர் முக்கண்ணப்பர் ஆலயத்தில் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயர் முன்னிலையில் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்முடைய திருக்கூட்டம் பதிவு செய்த போது குருநாதர் மிகவும் மகிழ்ந்த ஞாபகம் எனக்கு வருகிறது. சுந்தரரை பார்த்து இறைவன் சொல்லுகிறார், சொற்றமிழ் பாடு, எதியமை பணிகொளும் ஆறுது சொற்றமிழ் பாடு. அந்த மந்திரத்திலேயே மாணிக்க, அந்த மந்திரத்திலேயே சேக்கிழார் சொல்லுகிறார், பாடிய பொருளாய் உள்ளான், இறைவன் பாடப்படுகிறார். அந்த வழக்கினில் வெல்ல வந்த, இது ஏதோ மறைது பாருல, வழக்கினில் வெல்ல வந்த, வந்தது யாரு? குரு. 218 அதே 218 என் சொல்லி பாடுகேன், அதுதான் முக்கியம். எதியமை பணிகொளும் ஆறது, நான் உங்களை என்ன சொல்லி பாடுவது என்று சுந்தரர் கேட்கிறார். இதை சொல்லுவதற்கு தான் நான் உங்களிடத்தில் இவ்வளவு நேரம் பேசினேன். எது என் சொல்லி பாடுகேன்? சுந்தரர் இறைவனிடத்தில் எதியமை பணிகொளும் ஆறது. இறைவன் பதில் சொல்கிறார். 219 அன்பனை அருளின் நோக்கி, நோக்கி நயன தீக்கை ஆச்சாரியருடைய செயலது, நோக்கி பித்தன் என்றே பாடுவாய், பணி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எதியமை பணிகொளும் ஆறுது கேட்போம்னு கேட்டார். நான் என்ன சொல்லி பாடுறது? பித்தன் என்றே பாடி பணி வழங்கப்பட்டது. இதுபோலவே உயிர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப பணிகள் கேட்கப்படுவதும் பணிகள் வழங்கப்படுவதும் நிகழும் என்பதுதான் இந்த மந்திரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தியாகும். இப்போது நீங்கள் கேட்கலாம், சுந்தரர் முதல் பதிகத்தை பாடினார், ஏற்றுக்கொள்ளுகிறோம். என் சொல்லி பாடுவது எதியமை பணிகளும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பித்தன் என்றே பாடு, பணி வழங்கப்பட்டது, சரி. இவர் பாடிய இந்த பதிகத்துக்கும் குருவுக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கிறதா? இருக்கிறது. யார் சொன்னது? முதல்ல நான் சொல்லலை. சொன்னது எது என்றால், அகத்தியர் தேவார திரட்டு என்ன சொல்லுகிறது? தோடு கூற்று பித்தா மூன்றும் பீடுடை தேசிகன் பேரருளாகும்.
இறைவன் குருவாக நின்று சுந்தரருக்கு சொல்ல சுந்தரர் குருவாக நின்று நமக்கு இதை சொல்லுகிறார். இரண்டு பேரும் சேர்ந்து நமக்கு சொல்லுவது என்னவென்றால் எதியமை பணிகொடும் ஆறது என்பதற்கு நமக்கு இதுதான் நம்முடைய பணி என்பது உணர்த்தப்படுகிறது. வணங்குதற்குரியவர்களே, இங்கே நாம் என்ன தலைப்பு வைத்துக் கொள்ளலாம்? சிவஞான சித்தியார், அருள்நந்தி சிவாச்சாரியாரின் சிவஞான சித்தியார், 10வது நூற்பா, 307வது மந்திரம், செய்வித்தும் செய்கின்றாய். அதான் தலைப்பு. செய்வித்தும் செய்கின்றாய் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்வோம். மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலயர் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி நிறைவு செய்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்றுவாழ்க, நான் பெற்ற இன்பம் வெறுகை வையகம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், கடன் பணி செய்து கிடப்பதை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி சிவாய நம.